அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அல் ஜசீரா எஃப்எம். ஒரு சகோதரி என்னிடம் சொன்னால், என் கணவர் என்னிடம் ஒரு குரானும் சாக்லேட்டும் கொடுத்தார். ஆனால் குரான் கொஞ்சம் பழையதாக இருந்தது. நான் அவரிடம் இந்த குரான் ஏன் பழையதாக இருக்கிறது என்று கேட்டேன். அதுக்கு அவர் அவளுக்கு பதில் அளித்தார், அதை முழுமையாக படித்தால் ஒவ்வொரு சூராவின் முடிவிலும் ஒரு கடிதம் இருக்கும். சூரா அல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரா அன்னாஸ் வரை இறுதியில் நீ இறுதி கடிதத்தை காண்பாய் என்றார். அதன்படி அவள் அந்த பழைய குரானை படிக்க தொடங்கினாள். வாக்குறுதி அளித்தபடி ஒவ்வொரு சூராவின் முடிவிலும் அவளுக்காக ஒரு கடிதத்தை கண்டுபிடித்தாள். குரானின் கடைசி சூராவை அவள் அடையும் போது சில மாதங்கள் கடந்துவிட்டன. அங்கே அவள் கணவன் எழுதிய இறுதி கடிதத்தை காண்கிறாள். அதில், நான் உன்னை எப்போதும் ஒரு ராணியாகவே நடத்துவேன் என்றும், நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பாய் என்றும், ஏமாற்றாமலும் உன் கண்களிலிருந்து கண்ணீர் வராமலும் பார்த்து கொள்வேன் என்று உறுதியளிக்கிறேன். நான் உனக்கு பரிசளித்த இந்த குரான் தான் நான் தினமும் படிக்கவும் விழித்திருக்கவும் பயன்படுத்தும் குரான். ஒவ்வொரு இரவும் அதனுடன் பிரார்த்தனை செய்கிறேன். அல்லாஹ், உன்னை எனக்கு கொடுத்து உன்னை என்றென்றும் என்னுடையவளாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று எழுதியிருக்கிறார். அல்லாஹும்ம பாரிக். ஹலால் அன்பை விட அழகானது எதுவும் இல்லை. அது சரியான முறையில் தொடங்கும் போது அது எப்போதும் பூரணமாக முடிவடையும். மற்றும் அல்லாஹுக்கு பயந்து தீன்படியிருக்கும் ஒரு மனிதன் எப்போதும் தன் மனைவியை ராணி போல் நடத்துவான். அவள் அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த பரிசு என்று அவனுக்கு தெரியும். அவளை மதிப்பான். மற்றும் தீன் மீது இருக்கும் ஒரு பெண் தன் கணவனை எப்போதும் ராஜாவாகவே உணர வைப்பாள். அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிம் ஆணுக்கும் ஒரு பக்தியுள்ள பெண்ணை மனைவியாகவும், ஒவ்வொரு முஸ்லிம் பெண்ணுக்கும் ஒரு பக்தியுள்ள ஆணை கணவனாகவும் வழங்குவானாக. ஆமீன்.